கைஸ் அர்னால்ட் வந்து பிராங்க்ஸ் நீங்க பீட் பண்ணிருப்பாரு 1968ல நடந்த மிஸ்டர் யூனிவர்ஸ் காம்படிஷன்ல. அந்த டைம்ல பாடி பில்டிங் வேர்ல்ட்ல அர்னால்டோட நேம் வந்து ரொம்பவே பெருசா பேசப்பட்டுச்சு. ஏன்னா அர்னால்ட் வந்து ஜஸ்ட் 20 வயசுலயே 2 டைம்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ் நாபா வின் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஜோ விட அர்னால்ட வந்து யூஎஸ்க்கு இன்வைட் பண்ணிருப்பாரு IFBB மிஸ்டர் யூனிவர்ஸ் காம்படிஷனுக்கு. எல்லாருமே அர்னால்ட் எதிர்பார்த்திருந்தாங்க. அர்னால்ட் வந்து டாக் ஆஃப் த டவுன் தான் சொல்லணும், ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸ் அவரு. எல்லா மேகசீன்லயும் அர்னால்டோட பிக்சர்ஸ் வந்திருக்கும். அர்னால்டோ ஓவர் கான்பிடென்ட்ல பிராங்க்ஸனை வந்து கலாச்சிட்டு இருப்பாரு ஒரு மேகசீன்ல. பிராங்க்ஸனை வந்து ஜஸ்ட் 17 inch ஆர்ம்ஸ் இருக்க சிக்கன் லிட்டில் அப்படின்னு கலாச்சிட்டு இருப்பாரு. ஸோ இது வந்து பிராங்க்ஸனை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிருச்சு. காம்படிஷனும் நடக்குது, ரெண்டு பேருமே போஸ்டிங் பண்றாங்க. பட் இந்த வாட்டி வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்றப்ப அர்னால்டுக்கு வந்து ஏமாற்றம் தான். ஏன்னா பிராங்க்ஸன் வந்து அர்னால்டோ பீட் பண்றாரு. அவரோட கண்டிஷனிங் டீப் செப்பரேஷன்னால பிராங்க்ஸன் தான் ஸ்மாலா இருந்தாலும் அவர் இந்த விஷயத்துல வந்து ரொம்பவே தரமான ஆள் தான். அர்னால்டோட கான்ஃபிடன்ஸ் வந்து உடையதீங்க, அவரோட தலைகணம் வந்து உடையதீங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அர்னால்டு புரிஞ்சுக்கிறாரு பாடி பில்டிங் வந்து ஜஸ்ட் சைஸ் அண்ட் மாஸ் மட்டும் இல்லை,